எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க. எப்ப போல நிப்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் பேங்க் நிப்டி ஃபியூச்சர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நிப்டி ஃபியூச்சர்ஸ். ஸோ நான் என்ன சொல்ல போறேனுங்கிறது உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். புதுசாக ஒன்றும் இல்லை. ஆஸ் யூஸ்வல் நம்ம ஃப்ரைடே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். 24,362 கீழே நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் தி டே. நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் தி டே கிடைக்கிற பட்சத்தில் 24,332 நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இன்டாலே டிஃபென்ஸாக செயல்படும் அப்படிங்கிறத பேசியிருந்தோம். 24,252.58 செகண்ட் இன்டாலே டிஃபென்ஸாக செயல்படும் அப்படிங்கிறத பேசியிருந்தோம். அதே மாதிரி 24,438 பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் தி டே அப்படிங்கிறத பேசியிருந்தோம். இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் புல் மார்க்கெட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் செகண்ட் செட் ஆஃப் புல் மார்க்கெட்டை நம்ம தொடங்கணும்னா, ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் புல் மார்க்கெட் 24,362 முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு. செகண்ட் செட் ஆஃப் புல் மார்க்கெட் தொடங்கணும்னா 24,438 மேலே கான்ஸ்டியூட்டிவ் ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ் கிடைக்கணும். அப்போ தான் செகண்ட் செட் ஆஃப் புல் மார்க்கெட்டை தொடங்க முடியும். அது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம பல நாளாக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ப்ராஃபிட் புக்கிங் மார்க்கெட் தொடங்கணும்னா 24,362 கீழே கான்ஸ்டியூட்டிவ் ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ் கிடைச்சா நம்ம பியர் மார்க்கெட்டை ஸ்டார்ட் பண்ணுறோம். பியர் மார்க்கெட் நம்மளுக்கு தொடங்கும். ஓகே, 10 நாளாகவே அதுக்கு ரெண்டுக்குமான ஃபைட்டை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக நம்ம போன வாரம் திங்கக்கிழமையிலேருந்து இந்த ஃபைட் குள்ள தான், இந்த ரேஞ்ச் ஃபைட் குள்ள தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் செட்டாக புல் மார்க்கெட்டை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் செட்டாக புல் மார்க்கெட்டை தொடங்க முடியாமல், அதே நேரத்தில் ப்ராஃபிட் புக்கிங் மார்க்கெட்டையும் தொடங்க முடியாமல் இந்த 24,438 24,362 நடுவில் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஒன்று க்ளோஸு, இல்லை ஓப்பன் ரெண்டையும் ஏதாச்சும் ஒன்று கொண்டு வந்து அங்கே வச்சு கான்ஸ்டியூட்டிவ் ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ் தொடங்க கிடைக்காம அடுத்த புல் மார்க்கெட்டையோ இல்லை அடுத்த ப்ராஃபிட் புக்கிங் மார்க்கெட்டையோ தொடங்க முடியாமல் மாறி மாறி டிஃபெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் நம்ம ஒரு வாரமாக நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லேயே ஆகட்டும், இல்லை ஸ்டார்டிங் பொசிஷன் லெவலில் இருந்தே ஆகட்டும், அதே வேல்யூக்களை தான் நம்ம திருப்பி திருப்பி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நார்மலாக மேக்ஸிமம் மார்க்கெட் கன்சால்டேஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசுவாங்க. பட் ஏன் கன்சால்டேஷன் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியும். பர்செட்டாக புல் மார்க்கெட்டை முடிச்சிட்டோம், நீ எங்கேயுமே கான்ஸ்டியூட்டிவ் ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ் கிடைக்காதனால நம்ம இடையிலே நின்றுட்டுருக்கோம் அப்படிங்கிறது ஆக்சுவல் ஸ்டேட்டஸ். ஓகே, பட் இந்த இடத்துலேருந்து யூகத்தை முன் வைக்கிறது அப்படிங்கிறது கரெக்டாக இருக்காது. இங்கே போகலாம், இங்கே வரலாம் அப்படிங்கிறதுலாம் இங்கே கரெக்டான வார்த்தைகளாக இருக்காது. கரெக்டான விஷயம், எது எந்த பக்கம் கான்ஸ்டியூட்டிவ் ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ் நடக்குதோ அந்த டைரக்ஷனில் மார்க்கெட் பரத்தலாக மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எக்காரணத்தை கொண்டும் இதுக்கப்புறம் யூகத்தின் அடிப்படையில் நீங்கள் மார்க்கெட்டை கையாண்டுறாதீங்க. இதுக்கப்புறம் சரி இனிமேல் ஏறாயிரும் இல்லை இறங்கிடும் அப்படிங்கிறது வெயிட் பண்ணுங்கள். பொசிஷனாக ட்ரேட் பண்ணக்கூடியவங்க அதோடைய கான்ஸ்டியூட்டிவ் ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ் கொடுத்ததுக்கப்புறம் பொசிஷன் நம்ம பில்ட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் அவசரப்படணுங்கிற அவசியம் இல்லை. பொறுமையாக மார்க்கெட்டை கையாளலாம், அவசரப்பட வேண்டாம். மார்க்கெட்டை பொறுமையாக கையாளலாம். இது வரைக்கும் புல் மார்க்கெட்டோ அல்லது ப்ராஃபிட் புக்கிங் மார்க்கெட்டோ இன்னும் தொடங்கலை. இன்னைக்கு மார்க்கெட்டோடைய ஓப்பன் நியூட்ரல் ஓப்பனு, அதுக்கப்புறம் நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த்ரீ 24,362 நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த்ரீ பிரேக் பண்ணி கீழே வந்தாங்க. அப்புறம் கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஃபர்ஸ்ட் இன்டாடே டிஃபென்ஸில் மார்க்கெட்டை புல்ஸ் தடுத்துட்டு இருந்தாங்க. அதை பிரேக் பண்ணுறதுக்கான ஒரு அட்டம் நடந்துச்சு. இன்டாடே டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு மறுபடியும் அதே டிஃபென்ஸ் அதே தான். மார்க்கெட்டோடைய ஓவரால் வால்யூம் பார்த்தீங்கனாலே அந்த நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த்ரீ ஃபர்ஸ்ட் இன்டாடே டிஃபென்ஸ் அந்த இடத்துல தான் மார்க்கெட்டோடைய முக்காவாசி ஸ்டேட் நடந்துகிட்டு இருந்துச்சு. வேறு இன்னும் நடக்கலை. ஸோ அதை நம்ம பெருசாக பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. தொடர்ந்து டிஃபென்ஸ் அப்படிங்கிறது வந்து புல்ஸுக்கிட்ட நல்லாவே இருக்கு. ஏன்னா வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டும் கடைசி நேரத்தில் 362 மேலே கொண்டு போய் க்ளோஸ் பண்ணாங்க. இன்றைக்குமே கடைசி நேரத்தில் 362 மேலே புஷ் பண்ணி மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் புக்கிங் மார்க்கெட்டை தொடங்கிறதுக்கான ஒவ்வொரு அட்டம்ப்டையும் புல்ஸ் தொடர்ந்து தடுத்துட்டே இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் புல்ஸ் அதுக்காக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்களா அப்படின்னா இல்லை. ஏன்னா அவங்க 438 அட்டம்ப்டே பண்ண முடியல. இவங்க டிஃபென்ஸ் தான் ப்ளே பண்ணுறாங்க. ப்ராஃபிட் புக்கிங் மார்க்கெட் அதாவது பியர்கையில் மார்க்கெட் போகாமல் இருக்கிறத தடுத்து நிறுத்துறாங்களே தவிர மார்க்கெட்டை மேலே புஷ் பண்ணுறதுக்கான எந்த ஒரு முயற்சியுமே புல்ஸ் 2-3 நாளாகவே எடுக்கலை. அவங்க ஜஸ்ட் டிஃபென்ஸ் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேபி பட்ஜெட்டோட எதிர்பார்ப்புகளோட ஃபைனல் லிஸ்ட், இந்த பட்ஜெட்டில் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொஞ்ச நாள் வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஜூலை 23 பட்ஜெட் அப்படிங்கிறது நம்மளுக்கு இப்போ கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஸோ என்னென்னலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒவ்வொரு எக்ஸ்பெக்டேஷனும் வர ஆரம்பிக்கும். அது எல்லாத்தையுமே அவங்க உள் வாங்குறாங்களோ அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ரெண்டாவது பட்ஜெட்டுக்கு முன்னாடி நம்மளுக்கு இன்ஃப்ளேஷன் டேட்டா இதெல்லாம் வந்துடும். ஸோ அதுவுமே இங்கே முக்கியத்துவம் பெறுது. ஏன்னா வழக்கமாக இன்ஃப்ளேஷன் டேட்டா ஒவ்வொரு மாதம் வரதான் செய்யும். பட் இந்த தடவை பட்ஜெட்டுக்கு கரெக்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி வருது. ஸோ அதையும் ட்ரேடர்ஸ் மனசில் எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்.
எக்காரணத்தை கொண்டும் அடுத்து ஒரு கான்ஸ்டியூட்டிவ் ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ் ஃபார்முலா ஒரு புல் மார்க்கெட்டோ அல்லது ப்ராஃபிட் புக்கிங் மார்க்கெட்டோ தொடங்காம ஓவர் நைட் பொசிஷன் ஹெட்ஜஸ் இல்லாம விற்காதீங்க. ஓவர் நைட் பொசிஷன் ஹெட்ஜஸ் இல்லாம விற்காதீங்க. மார்க்கெட் எப்பவுமே இருக்கும், பணம் எப்பவுமே இருக்காது. ஓகே, பணம் இருந்துச்சுன்னா நம்ம மார்க்கெட்டை நம்மளுக்கு சாதகமான நாட்களை கையாண்டுக்கலாம். இங்கே எல்லா நாளும் ட்ரேட் பண்ணியே ஆகணுங்கிற அவசியம் இல்லை. பொசிஷனாக ட்ரேட் பண்ணக்கூடியவங்க கொஞ்சம் பொறுமையாகவே மார்க்கெட்டை கையாளுங்க. ஏதோ ஒரு பக்கம் மார்க்கெட் ட்ரெண்ட் செட் பண்ணட்டும். ஓகே, அதே மாதிரி இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் அது அதோட வேலைகளை பண்ணிகிட்டே தான் இருக்கு. ஸோ இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் இன்றைக்கே பார்த்தோம்னா செல்பி லோக்கில் பையபோக்கு மேலே மார்க்கெட் ஸ்டேபிளைஸ் ஆகலை, செல்பி லோக்கில் ஸ்டேபிளைஸ் ஆகி டார்கெட் ஒன்று அச்சீவ் பண்ணுறோம். ஸோ இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் போயிட்டுருக்கு, அதை நம்ம கையாண்டுட்டு இருக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓவர் நைட் மட்டும் ஹெட்ஜஸ் இல்லாமல் மெயின்டைன் பண்ணி, ஹெட்ஜஸ் இல்லாமல் பொசிஷனை மெயின்டைன் பண்ணாதீங்க, அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே சரி, அதே மாதிரி இன்னத்தை க்ளோஸும் நியூட்ரல் க்ளோஸ் தான், அதே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் தான். இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் மேத்தமேட்டிக்கலாக பெரிய சேஞ்சஸ் கிடையாது. பட் இன்னைக்கு க்ளோஸ் சுவாரஸ்யமாக ஒரு விஷயத்த பார்த்தோம். ஏன்னா கிட்டத்தட்ட விஏஎக்ஸோடைய வேல்யூ மூவ் ஆனது இதெல்லாம் பார்க்கும்போது லைட்டாக சின்ன சேஞ்ச், அவ்வளோதான், பெருசாக வேலை ஒன்றுமே இல்லை. இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் இது ஃப்ளாட் டு நெகட்டிவ் க்ளோஸ் தான், ஃப்ளாட் டு நெகட்டிவ் க்ளோஸ் தான். இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் அதே 24,438 அப்படிங்கிறது பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே, 24,362 அப்படிங்கிறது நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே. அது எந்த ஒரு குழப்பமா இல்லை. பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே கிடைக்கிற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் செட்டாக புல் மார்க்கெட், செகண்ட் செட்டாக புல் மார்க்கெட்டுடைய பொசிஷன் வடிவிலான 24,658 நோக்கி நம்ம நகர ஆரம்பிப்போம். அப்படி நகர ஆரம்பிக்கும் பொழுது 24,532 24,458 நம்மளுக்கு இன்ட்ராடே டிஃபென்ஸாக செயல்படும். அதே மாதிரி 24,362 அப்படிங்கிறது நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டேவாக இருக்கும். நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே கிடைக்கிற பட்சத்தில் 24,328 24,262 நம்மளுக்கு இன்ட்ராடே டிஃபென்ஸாக செயல்படும். நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே கிடைக்கும் பொழுது 24,178 சொல்லக்கூடிய அந்த ப்ராஃபிட் புக்கிங் மார்க்கெட்டோட பொசிஷனோட நோக்கி மார்க்கெட்டை புயற்சி புஷ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. 262 and 328 அப்படிங்கிறது இன்ட்ராடே டிஃபென்ஸாக அங்கே நிற்கும் நம்மளுக்கு கடையில். ஓகே, அதே வேல்யூஸ் தான், பெரிய குழப்பமெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ புதுசாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் ஒன்றும் இல்லை. போஸ்ட் மார்க்கெட்டில் டெய்லி மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்களே ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பீங்க. தொடர்ந்து நீங்கள் வீடியோஸ் பார்க்கும்பொழுது ஏன் அந்த வேல்யூவில் ஃபைட் ஆகுது, ஏன் க்ளோஸ் அங்கேயே இருக்குது அப்படிங்கிற ஐடியாவுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்கும். சரி, ஓஏ ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை. நம்ம மூணு நாளாக ஓஏ பேசிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா பியர்ஸ் அவங்களுடைய கால் ஷார்ட்டை, பியர்ஸ் அவங்களுடைய கால் ஷார்ட்டை 24,200 தான் டெய்லியுமே கவர் பண்ணுறாங்க. அதுக்கு கீழே அவங்க கை வைக்கிறதே இல்லை. 24,200ங்கிறது ப்ராஃபிட் புக்கிங் மார்க்கெட்டோடைய பொசிஷன் உடலான 24,178 குறிக்குது. ஸோ அது வரைக்கும் பிஎஸ் மார்க்கெட்டை புஷ் பண்ணியே ஆவேன் அப்படிங்கிற ஐடியாவில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. பட் அவங்க பெரிய டவுன் ட்ரெண்ட்லாம் எதிர்பார்க்கல. அவங்க ஒரு பொசிஷன் உடலுக்கு வரைக்குமான ஒரு ஸ்மார்ட் ஃபாலை தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அவங்களோட பொசிஷனிங் கவரிங்கும் அப்படி தான் இருக்குது. 24,200 தான் அவங்களோட எல்லா பொசிஷன்ஸும் கவர் ஆகிறத பார்க்கலாம். அது வரைக்கும் ஃப்ரைடேலையும் சரி, இல்லை அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வியாழக்கிழமையும் அதே மாதிரி தான் நடந்திருந்து 24,200 வரைக்கும் தான் பியர்ஸ் அவங்களுடைய கால் ஷார்ட்ஸை கவர் பண்ணுறாங்களே தவிர அதுக்கு மேலே இருக்கிற எல்லா இடங்கள்லையுமே அவங்க கால் ஷார்ட்ஸை ஆட் பண்ணுறது நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி புல்ஸோடைய பொசிஷனிங்கை பார்த்தீங்கனாலுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்ககிட்ட பொசிஷனிங் அப்படிங்கிறது 450 மேலே இல்லை. 450 இன்னைக்கு ஒரு குவான்டிட்டி கூட ஆட் ஆகலை, அது வேறு விஷயம், 0-0 தான். ஸோ 450 மேலே, அதாவது ஃபுல் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் செகண்ட் செட் ஆஃப் புல் மார்க்கெட் அப்படிங்கிறது 438 தொடங்குது, 24,438 தொடங்குது. 24,450 மேலே இவங்க பொசிஷன் பண்ணுறதே கிடையாது. அதுலேயுமே சுவாரஸ்யமான விஷயம் பார்த்தீங்கன்னா 24,650 எல்லாமே நெகட்டிவ் தான். ஜஸ்ட் உங்களோட ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அது வந்து பொசிஷன் ஹடல், அதுக்கு கீழே அவங்க பொசிஷனை கவர் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ புல்ஸை பொறுத்த வரைக்குமே அவங்க அடுத்த செகண்ட் செட் ஆஃப் புல் மார்க்கெட்டுக்கு மேலே பொசிஷனே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆப்வியஸ்லி கான்ஸ்டியூட்டிவ் ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ் கொடுத்து புல் மார்க்கெட் தொடங்காமல் அவங்க கொஷின் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் கம்மி தான். ஏன்னா அவங்களும் வெறுமனே டிஃபென்ஸ் தான் புல்ஸ் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. வெறுமனே டிஃபென்ஸ் மட்டும் தான் அவங்க ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க புல் மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கான அட்டம்ப்ட் அவங்க 4 நாளாக எடுக்கவே இல்லை. ப்ராஃபிட் புக்கிங் மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கான அட்டம்ப்டை தான் தொடர்ந்து அவங்க தடுத்து நிறுத்திட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். டெய்லியுமே 362 கீழே போன மார்க்கெட்டை மறுபடியும் தூக்கிட்டு வந்து 368 மேலே முடிக்கிறது. இதைத்தான் அவங்க திரும்பி திரும்பி பண்ணிட்டு இருக்காங்க. புல்ஸ் டிஃபென்ஸ் மோட்ல மட்டும்தான் ப்ளே பண்ணுறாங்க. அவங்க புல் மார்க்கெட்டுக்கான ஸ்டார்டிங் அவங்க பண்ணல. ஓஏ ஸ்டேட்டஸும் அப்படி தான் இருக்கு. பட் பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் கிடைக்கிற பட்சத்தில் அதுக்கான அட்டம்ப்ட் அவங்க முயற்சி பண்ணலாம். பட் இப்போதைக்கு பியர்ஸ் புஷ்ணுடல் வரைக்கும் மார்க்கெட்டை கீழே புஷ் பண்ணுறதுக்கும் புல்ஸ் மார்க்கெட் ப்ராஃபிட் புக்கிங் மார்க்கெட்டுக்குள்ள போகாமல் தடுத்து நிறுத்துக்குமான டிஃபென்ஸ் ப்ளேயும் தான் தொடர்ந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுமே சைடேஸ் மார்க்கெட் தொடர்ந்து கன்யூ ஆகுங்கிற மாதிரியான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம பார்க்கலாம். ஏன்னா டிஃபென்சிவ் பொசிஷன் தான் இருக்குது ரெண்டு பேர்த்துக்கிட்டையுமே. திரும்பவும் சொல்கிறேன், கான்ஸ்டியூட்டிவ் ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ் கொடுத்து புல் மார்க்கெட்டோ அல்லது ப்ராஃபிட் புக்கிங் மார்க்கெட்டோ அஃபிஷியலாக ஸ்டார்ட் ஆகாமல் ஓவர் நைட் பொசிஷனை ஹெட்ஜ் இல்லாமல் வைக்காதீங்க.
இன்ட்ராடே மட்டும் மூவ் பண்ணிக்கிட்டு இருங்க. ஓகே, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டேட்டா கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். பேங்க் நிஃப்டியை ஒரு எட்டு நம்ம பேசிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி ரொம்ப சுவாரஸ்யமான மூவ்மெண்ட்டு தான். காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் பிரேக் பண்ணுறோம். சிங்கோடைய அப்பர் எண்டான, அதாவது கரண்ட் பியர் சிங்கோடைய அப்பர் எண்டான நான் 52,768 அச்சீவ் பண்ணுறோம். அங்கேருந்து மறுபடியும் செல்லிங் ப்ரெஷரு. இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமா நம்ம என்ன பார்க்கலான்னா, நேரத்தை போஸ்ட் மார்க்கெட், அதாவது ஃப்ரைடே போஸ்ட் மார்க்கெட் ஃப்ளோ நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தது 52,732 பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டேன்னு பேசியிருந்தோம். 52,658 அப்படிங்கிறது நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டேன்னு பேசியிருந்தோம். நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டேவை 10:30 அவங்க பிரேக் பண்ணுறாங்க. 10:30 நம்ம பிரேக் பண்ணுறது பார்க்கலாம் இந்த இடத்துல. நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே, நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்டால் மறுபடியும் நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டேக்கு மேலே வரவே முடியல. பியர்ஸ் அதுக்கு அளவும் பண்ணலை. இன்ட்ராடே டிஃபென்ஸு, இன்ட்ராடே லெவல்ஸ்லேருந்து அவங்க எவ்வளோ தூரம் பவுன்ஸ் ஆனாலுமே அதை நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் தி கீழே தான் மூவ்மெண்ட்டை ஃபர்தராக வச்சுருந்தாங்க. ஸோ கரண்ட் பியர்ஸுக்கு கூட தான் நம்ம க்ளோஸும் ஆயிருக்கும். கரண்ட் பியர்ஸுக்கு கூட தான் நம்ம க்ளோஸும் ஆயிருக்கும். மார்க்கெட்டோடைய க்ளோஸ் அப்படிங்கிறது ஃப்ளாட் டு நெகட்டிவ் க்ளோஸ் தான். அது எந்த விதமான மார்க்கு கருத்தும் கிடையாது. இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்குமே 52,632 பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் தி டேவாகவும், 52,558 நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் தி டேவாகவும் இருக்கும். நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் தி டேவாக இருக்கும். இப்போ நம்ம கரண்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்விங் அப்படிங்கிறது 52,768 தொடங்கி 52,132 முடியுது. இதுக்கு மேலே இருக்கக்கூடிய புல் ஸ்விங் அப்படிங்கிறது 53,228 தொடங்கி 53,778 முடியுது. இதுக்கு கீழே இருக்கக்கூடிய பியர் ஸ்விங் அப்படிங்கிறது 51,858 தொடங்கி 51,338 முடியுது. இதுதான் கரண்ட் ஸ்விங்கோடைய ஸ்டேட்டஸ். மந்த் ஸ்டார்டிங் நம்ம டிஸ்கஸ் பண்ணதே தான். ஸோ பேங்க் நிஃப்டி கரண்ட் பியர் ஸ்விங்குள்ளே இருக்கிறோம். காலையில் மார்க்கெட்டை பிஎர்சிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டான 52,768 ரேஞ்சுகள்லேயே மார்க்கெட் டிஃபெண்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டேக்கு மேலே கூட மார்க்கெட்டை பேங்க் நிஃப்டியில் பியர்ஸ் விடலை. ஸோ இங்கேயுமே பியர்ஸ் தான் டாமினேட் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். பேங்க் நிஃப்டியிலும் பியர்ஸ் தான் டாமினேட் பண்ணுறதை பார்க்குறோம். ஓஏ ஸ்டேட்டஸை நம்ம பார்த்தாலுமே அவங்க தான் டாமினேட்டாக இருக்காங்க. ஏன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பியர்ஸ் அவங்களுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை எங்கேயுமே கவர் பண்ண இன்றைக்கி காலோடைய ஷார்ட்ஸை, காலோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை அவங்க எங்கேயுமே கவர் பண்ணல பியர்ஸ். ஆனால் புல்ஸ் 52,700 கவர் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்கணும். 52,700 அப்படிங்கிறது கரண்ட் பியர்ஸிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டான 52,768 குறிக்கிது. நம்ம அந்த பியர்ஸ்விங்கிலிருந்து கவர் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கே பியர்ஸ் ஸ்ட்ராங்காகவும் புல்ஸ் வீக்காகவும் இருக்கிறத பார்க்கலாம். ஸோ கரண்ட் ஸ்விங்கு அது கீழே இருக்கக்கூடிய கன்சாலிடேஷன் ரேஞ்ச், ஏன்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பியர்ஸ்விங் போகிற அளவுக்கு பியர்ஸோட பொசிஷன் இல்லை. அங்கெல்லாம் வெறும் 1.1.5 தான் இருக்குது. பட் கரண்ட் பியர்ஸிங் அது கீழே போய் கன்சல்டேஷன் ரேஞ்சுக்குள்ள மூவ் பண்ற அளவுக்கான பொசிஷன்ஸ் பியர்ஸ் கிட்ட இருக்கு. புல்ஸ் கொஞ்சம் வீக்கா இருக்காங்க ஆஸ் பர் தி ஓஏ ஸ்டேட்டஸ், ஆஸ் பர் தி ஓஏ ஸ்டேட்டஸ். பட் ஓஏ அப்படிங்கிறது மார்க்கெட்டும் சேம் தி வேல்யூஸ் அண்ட் புல்ஸ். ஓகே, ஸோ நிஃப்டியோடைய வேல்யூலையும் பேங்க் நிஃப்டியோட வேல்யூக்கும் பெரிய பாதிப்பு, பெரிய மாறுபாடுகள்லாம் எதுவுமே இல்லை. நம்ம இன்னுமே எந்த ஒரு ட்ரெண்டையும் தொடங்காம சைட்வேஸ்ல, அதாவது கன்சல்டேஷன் ரேஞ்சுக்குள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த புல் மார்க்கெட்டும் இந்த பியர் மார்க்கெட்டுக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கோம் நிஃப்டியை பொறுத்த வரைக்குமே. ஓகே, ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம டிஸ்கார்ட்லேயும் வாட்ஸ்அப்போ அல்லது கமெண்ட்லேயும் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணிடுறேன். அண்டு ஹோப் எல்லோரும் சேஃபாக மூவ் பண்ணிகிட்ருக்கீங்க நம்புகிறேன். அவசரப்பட்டு இதுக்கப்புறம் ஏறத்தான் போகுது, இறங்கத்தான் போகுதுன்னு ஒரு முடிவுக்கு வந்து ஓவர் நைட் பொசிஷனை ஹெஜ் இல்லாமல் எடுத்து வச்சிடாதீங்க. நம்ம இன்னும் எந்த ஒரு ட்ரெண்டையும் அஃபிஷியலாக ஸ்டார்ட் பண்ணலை.